தனியார் பால் விற்பனையை அதிகரிப்பதற்காக ஆவின் பால் விநியோகத்தை வேண்டுமென்றே ஆவின் நிர்வாகம் குறைப்பதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கத்தினர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். ஆவின் பால் விற்பனை உயர்ந்துள்ளது என்ற அமைச்சர் நாசரின் கூற்றில் சிறிதளவு கூட உண்மையில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் மேலெடுத்து உத்தரவு என்கின்ற பெயரில் சுமார் 20 விழுக்காடு வரை செயற்கையான தட்டுப்பாட்டை ஆவின் அதிகாரிகள் உருவாக்கி தனியாருக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தருகின்றனர் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு மொத்த விநியோகஸ்தர் நாளொன்றுக்கு ஒரு 10,000 லிட்டர் பால் அவர் ஆவின்ல கொள்முதல் செய்கிறாருன்னா அவருக்கு வந்து 1,500 லிட்டர்லேருந்து 2,000 லிட்டர் வரைக்கும் பால் அளவை குறைச்சி கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாகவே இது நடந்துக்கிட்டு இருக்கு. 7,000 லிட்டர் 8,000 லிட்டர் தான் உங்களுக்கு இனிமேட்டு பால் கிடைக்கும், 15% 20% வரைக்கும் பாலை குறைக்க சொல்லி விற்பனையை குறைக்க சொல்லி மேலெடுத்து உத்தரவு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆவின் அதிகாரிகள் சொன்னதா விநியோகஸ்தர் தரப்பில் சொல்லி பால் முகவர்களுக்கான விநியோகம் குறைக்கப்பட்டிருக்கு. Thank you.